ராகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் பின்னும் கர்த்தர் மோஷையை நோக்கி குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு தேவன் ஏற்பாடு செய்து வைத்த கூடாரத்துல ரெண்டு பாகம் இருக்கும் ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம் இன்னொன்று பரிசுத்த 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 ஸ்தலம் அந்த மகா ஸ்தலத்திற்கும் ஸ்தலத்திற்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கும் அந்த திரை சீலைக்கு இந்த பக்கத்தில் அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் அந்த பக்கம் இருக்கும் அது பின்னால் பாகம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்திற்கு இடையே ஒரு திரைச்சீலை இருக்கும் அந்த திரைக்கு பக்கத்தில் தீபஸ்தம்பம் இருக்கும் அந்த தீப ஸ்தம்பம் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் அது நித்தமும் என்ன செய்யணும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய சந்நிதி எப்பொழுதுமே கூட வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்னுடைய ஆலயம் எப்பொழுதுமே கூட வெளிச்சத்தோடு இருக்க வேண்டும் அங்கே இருள் இருப்பது கூடாது அது அன்று அந்த சிறுவேல் ஜனங்களுக்கு தேவன் மோசையின் மூலமாக கொடுத்த கட்டளை என்னுடைய சந்நிதி என்னுடைய ஆலயம் என்னுடைய பெட்டி எப்பொழுதுமே கூட வெளிச்சமாக இருக்க வேண்டும் நாளிலே தேவன் ஆசிரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்தலத்திலே வாசம் பண்ணினார் ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து உனக்காக எனக்காக மறித்து திரும்ப உயிர் பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகிற்கு அனுப்பினார் அந்த பரிசுத்த ஆவியான தேவன் வந்து உன்னுடைய இருதயத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார் இன்று இருதயம்தான் தேவனுடைய ஆலயமாக தேவன் மாற்றிக்கொண்டார் எனவேதான் வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது உங்கள் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா அமறிந்தபடி ஆசரிப்பு கூடாரத்திலே இரண்டு பாகங்கள் உண்டு முழுமையாக இருக்கின்ற பரிசுத்தலம் அடுத்ததாக அதற்கு அடுத்த பாகத்தில் இருக்கிற மகா பரிசுத்த பரிசுத்த ஸ்தலம் ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன் வாசம் பண்ணுகின்ற ஸ்தலம் அதேபோல் நம்முடைய தேகத்திலும் இரண்டு பாகங்கள் ஒன்று இந்த இருதயம் இன்னொன்று சரீரம் சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இருதயத்திலே யார் இருக்க வேண்டும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்றால் இதில் யார் வாசம் பண்ண வேண்டும் தேவன் தான் வாசம் பண்ண வேண்டும் தேவன் என்ன சொன்னார் உங்களுடைய சரீரம் உங்களுடைய தேகம் தேவனுடைய ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் அதே போல தேவன் சொன்னார் என்னுடைய ஆலயத்திலே என்னுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே நான் வாசம் பண்ணுகிற இடத்திலே இருள் என்பது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அங்கே விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது சகோதரனே சகோதரியே இந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்திலே இருள் என்பது இருக்கவே கூடாது பாவம் இருப்பது கூடாது பாவம் நடப்பது கூட கூடாது எனவே தேவன் என்ன சொன்னார் இருள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல என்ன இருக்கணும் விளக்கு இருக்கணும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற வரைக்கும் கவனிங்க ஆச்சரிப்பு கூடாரத்திலே இருளுக்கு இடம் என்பது இல்லவே இல்லை அப்போ இந்த விளக்கு எரிய வேண்டும் என்றால் அதற்கு என்ன அவசியம் எண்ணெய் வேண்டும் எனவே தேவன் கட்டளையிட்டார் என்னுடைய சன்னதியில் என்னுடைய ஆசிரிப்பு கூடாரத்திலே விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எண்ணெய் வேண்டும் அந்த எண்ணெயை யார் கொண்டு வர வேண்டுமாம் தேவன் சொல்லுகிறார் இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ இதை அறிவிக்க வேண்டும் என்னுடைய ஆலயத்திலே ஆசிரிப்பு கூடாரத்திலே விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அந்த விளக்கு எரிவதற்கு தேவையாக இருக்கின்ற தேவையான அளவுக்கு எண்ணெய் அதை என் பிரஜைகள் கொண்டு வர வேண்டும் தேவனுடைய ஆலயம் பிரகாசமாயிருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஆகார குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயம் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆலயத்தில் இருக்கிற சபையோர்தான் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் தேவன் சொன்ன கட்டளை இன்று நம்முடைய கால்வரி டெம்பிள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் ஒளியேற்று முடிந்திருக்கிறது என்றால் இருளுக்குள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பாவத்துக்குள்ளே பாழாய் போய்க் கொண்டிருந்த அநேகுரை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி பெறக்கூடியவர்களாய் மாற்ற முடிகிறது என்றால் நீங்கள் கொண்டு வருகின்ற தூய்மையான எண்ணெய் என்கிற காணிக்கைகளால் தான் அந்த சகாயத்தினால் தான் இவ்வளவு உற்சாகப்படுத்துதலால் இவ்வளவு பெரிய ஊழியம் இங்கே நடக்கிறது கிறிஸ்துவின் அன்பை இன்று நாம் கிரியைகளில் காண்பிக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன கொரோனா சமயத்தில் லாக்டவுன் டைம்ல அநேக லட்சம் பேருக்கு நாம் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் அன்பை நாம் கிரியைகளில் காண்பித்திருக்கிறோம் என்றால் இந்த உலகத்திலே யாரும் முயற்சி செய்யாத போது நாம் ஆலயத்தை திறந்து கோவிட் கேர் சென்டரை நாம் உருவாக்கி அநேகருக்கு நாம் இலவசமாக அதாவது மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெட் கிடைக்காம ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கிடைக்காம மனைவிக்கு கணவனுக்கு குடும்பத்துக்கு இன்னும் குடும்பத்தாருக்கு இடையே இருக்கிற சம்பந்தம் அருந்து போன சூழலில் கேள்வரி டெம்பிள் கதவுகளை திறந்து நாங்கள் இருக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பை உயிருக்கே துணிந்து பகிர்ந்து கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் நம்மிடத்திலே சேர்த்து கொண்டோம் இலவசமாகவே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தோம் இலவசமாக ஆக்சிஜன் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தோம் இன்னும் வைத்தியம் கூட பார்த்தோம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுங்க அதை நீங்கள் கொண்டு வருகிற மனப்பூர்வமாய் கொண்டு காணிக்கை என்ற எண்ணையினாலே இன்னும் செய்கிற உதவிகளினாலே அது சாத்தியமாகி இருக்கிறது எனவேதான் நான் சொல்லுகிறேன் தேவன் சொன்னார் என்னுடைய ஆலயத்திலே என்னுடைய கிருபாசன பெட்டி அண்டையில விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் யார் அதற்கான எண்ணெயை கொண்டு வர வேண்டும் வாசிக்கலாம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அப்படின்னு யாருக்கு இங்க கட்டளை கொடுக்க சொன்னார் ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் சொன்னார் உங்களுடைய வேலை என்னவென்றால் எரிகிற விளக்கு அணைந்து போகாதபடி எண்ணெய் ஊற்ற வேண்டும் அந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் ஆவிக்குரிய தீபம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு எண்ணெய் ஊற்ற வேண்டும் அணைந்து போகாதபடி அவ்வப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தேவ வார்த்தைகளால் எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் கடந்த முப்பத்தி இரண்டு வருடங்களாக இந்த எளிய ஊழியக்காரன் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தைகளினாலே அமர்ந்து போகக்கூடிய ஆறி போகக்கூடிய அதற்கு ரெடியாக இருக்கிற வாழ்க்கைகளை எரிய தான் இந்த ஊழியக்காரனாகி நான் செய்கிறேன் எத்தனை ஆயிரம் அல்லது லட்சக்கணக்கான ஆவிக்குரிய தீபங்கள் இந்த தேவ ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வெளியேற்றியிருக்கிறாரோ உங்களை எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் அணையக்கூடிய அல்லது அணைய தயாராக இருந்த என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுத்த தேவ செய்திதான் பிரகாசிப்பித்தது என்று யாராவது சொல்ல முடியுமா அதற்கு நீங்கள் தான் சாட்சி நான் செய்ய வேண்டிய வேலை நான் செய்கிறேன் ஆனால் இந்த விளக்குகள் எரிந்து கொண்டே இருப்பதற்கு என்ன வேண்டும் என்னை வேண்டும் எ இருந்தால் மாத்திரம் பத்தாது அதை எரிய வைக்கிறவரும் வேண்டும் அப்படி எரிய வைக்கிறவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன் என்றால் எண்ணெயை எடுத்துக்கொண்டு வர வேண்டியது நீங்கள் தான் அதைத்தான் தேவன் அங்கே சொன்னார் இசிறுவேல் புத்தரருக்கு தெரியப்படுத்து அவர்கள் எண்ணெயை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் எந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு வரணும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்னவென்று தெளிவான எண்ணெய் தெளிவான எண்ணெய் அப்படின்னா கலப்படமே இல்லாத எண்ணெய் மூன்று விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை ஒளி வீச வேண்டும் உன் வாழ்க்கை அநேகருக்கு ஒளி கொடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதகரமானதாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பாய் என்றால் மூன்றை தேவன் விரும்புகின்றார் ஒன்று பரிசுத்தம் தெளிவான எண்ணெய் என்பது எதற்கு அடையாளம் சொல்லுங்களேன் பரிசுத்தத்துக்கு அடையாளம் இந்த தெளிவான எண்ணெய் எப்படிங்க கிடைக்கும் அதுவும் பைபிள் இருக்கு அது எப்படி கிடைக்கும் வாசிக்கலாம் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த இந்த தெளிவான எண்ணெய் எப்படி கிடைக்கும் இடிச்சு பிழிஞ்சா எப்படிங்க இடிச்சு பிழிஞ்சா கிடைக்கும் இப்ப உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அநேகருக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மை என்ன செய்வார் யாராவது சொல்ல வாயிலிருந்து வார்த்தையே வரமாட்டேங்குதே கோதுமை மணி ஆகாரமா மாறணும்னா அது என்ன ஆகணுங்க அது என்னமா எங்க வீட்டுக்கார கேளுங்கன்னு சொல்றீங்களா சரி பிரதர்ஸ் நீங்களே சொல்லுங்க கோதுமை ஆகாரமா சப்பாத்தியோ பூரியா மாறணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அரைக்கணுமா அதுதான் பக்குவம் கோதுமை கோதுமை மணியாவே இருந்தா நம்மளால சாப்பிட முடியாது அது இடிக்கப்படணும் அல்லது அரைக்கப்படணும் அப்பதான் பக்குவத்துக்கு வரும் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இடிக்கப்பட்டால்தான் தான் பக்குவத்துக்கு வரும் பரிசுத்தம் பக்குவம் பரிபூரணம் பரிபூரணம் என்றால் என்ன பரிபூரணம் என்றால் என்ன எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் பரிபூரணம் நீயும் நானும் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையான நான் எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்றவங்க சத்தமா கை தட்டுறீங்களா அதுக்கும் எப்படி ஞாயிற்றுக்கிழமை நல்லா எரியீங்களா அதுக்கு கை வேற தட்டுவீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறோம் அடிச்சு புடிச்சு ஆலயத்துக்கு வந்து ஆமா எரிஞ்சுகிட்டே இருக்கிற முயற்சி பண்றோம் தேவன் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் பரிசுத்தத்தை தான் நீயும் நானும் நன்றாய் எரிய வேண்டும் என்றால் என்ன வேண்டுங்க தெளிவான எண்ணெய் நல்ல பிரகாசத்தை கொடுக்கும் சுத்தமான எண்ணெய் நேர்த்தியாக விளக்கு எரியும்படியாக செய்யும் அன்பு சகோதரனே சகோதரியை தயவு செஞ்சு கவனி நீயும் நானும் பரிசுத்தமாக இருந்தால்தான் நேர்த்தியாக ஒளி தருவோம் அப்படி நேர்த்தியாய் ஒளி தருவதற்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் என்ன செய்வார் என்ன செய்வாரு நல்லா இடிச்சு விழிவாரு பிழியும் போதுதான் எண்ணெய் கிடைக்கும் கோதுமையின் பக்குவம் என்பதுதான் அது மாவாக மாறுவது செக்கிலே இடப்படுகின்ற கடலை செக்கிலே இடப்பட்டு அது நன்றாக இடித்து பிழையப்படுகிற போதுதான் அப்படி கடலில் நல்லா பிழியப்படும் போது என்ன கிடைக்கும் கடலை எண்ணெய் நமக்கு கிடைக்கிறது தேவன் யாரை புடமிடுவார் தெரியுமாங்க யாருடைய வாழ்க்கை பக்குவத்தை அடைந்து பரிபூரணமாய் மாற வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறாரோ அவர்களை அவர் பிழிவாருங்க யோசேப்பை தேவன் என்ன நினைத்தார் இவன் எரிகிறவனாய் இருக்க வேண்டும் தேசத்திற்கு ஒளி தருகிறவனாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்காக என்ன செய்தார் பதிமூன்று வருடங்கள் அவனை பிழிந்தார் தந்தைக்கு தூரமானான் தன் ஜனம் எல்லோருக்கும் தூரமானான் அநாதையாக தேசம் விட்டு இன்னொரு தேசத்திற்கு போய் பயங்கர கஷ்டத்துக்கு ஆளானான் பதிமூன்று வருடங்கள் அவன் அப்படி இடிக்கப்பட்டான் ஆனால் பதிமூன்று வருடங்கள் இடித்து பிழியப்பட்ட போது யோசிய பாப்பா என்ன செஞ்சான் தெரியுமா தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான் ஒரு புறத்திலே தன் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டான் மறுபுறத்திலே இடித்து பிழியப்பட்டான் அதன் பலனாய் இருந்தான் அதன் பலனாய் பரிபூரணனானான் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறினான் தாவிது தந்தையினுடைய அன்பை அனுபவிக்க முடியவில்லை தாவி தன் சகோதரரின் அன்பை அனுபவிக்க முடியவில்லை தாவிதும் அதே மாதிரிதான் எல்லோரும் இருக்கும் போது கூட எதுவுமே இல்லாதவனை போல என்னுடைய இளமை பருவம் இருந்தது தாவிது கர்த்தருடைய என்னங்க இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தான் மிகவும் சௌந்தர்யம் உள்ளவன் அற்புதமான காரிய சித்தி உள்ளவன்

தாவீது அந்த வயலில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது எத்தனை இருந்திருப்பார்கள் எத்தனை பேர் ஆ அவனை ஒருவேளை சோதித்திருப்பார்கள் ஆனால் தாவீது பாவத்துக்கு இடம் தரவே இல்லை தேவன் தாவீதை சுமார் அவனுடைய பதினேழாவது வயதுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஆனால் அதன் பின்பு பதிமூன்று வருடங்கள் தாவீது பிழியப்பட்டான் தன் குடும்பத்துக்கு தூரமானவனானான் தன்னுடைய தகப்பனுக்கு தூரமானான் சந்தோஷத்திற்கு தூரமானான் வீட்டுக்கும் தூரமானான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த போதும் கூட தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு இடமாய் ஓடவேண்டியிருந்தது வனாந்திரவாசியானா சவுல் கொன்று விடுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்த போது கவனிங்க சகோதர சகோதரிகளே சுமார் பதிமூன்று வருடங்கள் தாவிது இடித்து பிழியப்பட்டான் தானியல் உங்களுக்கு தெரியுமோ இல்லையங்க தானியல் ஒரு ஏழை பையன் ஏழை வீட்டில் பிறந்தவனும் இல்ல தானியல் ராஜகுமாரன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அப்படின்னா என்ன அர்த்தங்க ராஜகுமாரன் என்றால் ராஜ்யத்தை ஆளுகிற ஒரு ஸ்தானத்தில் இருந்த பையன் ராஜவம்சத்தில் பிறந்தவன் ஆளுகை செய்ய வேண்டியவன் ஆனால் தாயை விட்டு பிரிந்தான் தந்தையை விட்டு பிரிந்தான் தன் குடும்பத்தாரை விட்டு பிரிந்து போனான் தன் தேசத்தை விட்டு அவன் பிரிந்து போனான் ஒரு கட்டத்தில் பிற தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான் நம் ஜாக்கிரதையாக பரிசீலிப்போம் என்றால் யோசேப்பு தன் தந்தையை தன் வீட்டை தன் தேசத்தை கூட விட்டு பிரிந்து போனான் தாவீது உயிருக்கு பயந்து தன் தந்தையை தன் வீட்டாரை தன் தேசத்தை விட்டு பிரிந்து அந்நிய தேசங்களிலும் கூட சுற்றித் திரிய வேண்டியிருந்தது தானியேலும் தன் தந்தையை தன் தாயை தன் வீட்டாரை தன் தேசத்தாரை விட்டு பிரிந்து உயிருக்கே பயந்த நிலையிலே பாபிலோன் தேசியத்திற்கு கொண்டு போகப்பட்டான் இந்த மூன்று பேரையும் ஜாக்கிரதையாக கவனித்தார் யோசேப்பு தன்னுடைய வாலிப பிராயத்தை பரிசுத்தமாக கொண்டான் தானியலும் தன்னுடைய வாலிப பிராயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொண்டான் தாவீதும் தன்னுடைய வாலிப பிராயத்தை பரிசுத்தமாக காப்பாற்றி கொண்டான் தானியலாக இருந்தாலும் யோசேப்பாக இருந்தாலும் தாவீதாக இருந்தாலும் தங்களுடைய சரீரத்தை பத்திரமாக கொண்டார்கள் பரிசுத்தம் தானியலாக இருந்தாலும் தாவீதாக இருந்தாலும் யோசிப்பாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் பிழியப்பட்டார்கள் அநேக முறை பரிசோதிக்கப்பட்டார்கள் அநேக தரம் சோதிக்கப்பட்டார்கள் அநேகந்தரம் சிரமங்களுக்குள்ளாக போனார்கள் எவ்வளவு சிரமங்களை எவ்வளவு பாடுகளை எவ்வளவு சோதனைகளை எவ்வளவு பசி பட்டினி அவர்கள் கடந்து போனார்களோ அந்த அளவுக்கு ஒரு நாளும் அவர்கள் தங்கள் கேரக்டரை கெடுத்துக் கொள்ளவில்லை ஒரு நாளும் பாவத்துக்கு இடம் கொடுக்கவும் இல்லை பரிசுத்தத்தை காத்து கொண்டார்கள் முப்பதாவது வயதுல பரிபூரணம் தேவனுடைய சித்தம் அவர்கள் வாழ்க்கையிலே பரிபூரணமாயிற்று கவனிங்க பரிசுத்தோடு கூட இருந்து பக்குவத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்போ தேசத்தையே ஆளுகை செய்கிறவனாக உயர்ந்தான் பரிசுத்தத்தை காப்பாற்றிக்கொண்டு தேவன் அவனை பிழிந்ததினாலே பக்குவத்தை கொண்டவனான தாவிதோ தேசத்தையே தேவனுடைய சித்தத்தின்படி ஆளுகை செய்கிறவனானான் பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட தானியேலோ தான் சந்தித்த சிரமங்கள் மூலமாக பக்குவத்தை அடைந்தவனாக ராஜாக்களுக்கே ஆலோசனை சொல்லுகிறவனாக அற்புதமாக அவன் உயர்த்தப்பட்டான் பரிசுத்தம் தேவன் உனக்கும் எனக்கும் அருளியிருக்கிற பெரிய பாக்கியம் அதேபோல பக்குவம் நாம் சந்திக்கிற சிரமங்கள் மூலமாக சந்திக்கிற சோதனைகள் மூலமாக எதிர்கொள்கிற வியாதி வேதனைகளின் மூலமாக எதிர்கொள்கிற கஷ்டங்களின் மூலமாக நமக்குள்ளிருந்து வெளியே வருகின்ற ஆவிக்குரியவைகள் அதுதான் பக்குவம் நீங்க கேள்வரி டெம்பிள் ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா சாதாரணமா ஆபீஸ்ல உடனே யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுப்பாங்க டீ காஃபி இப்படி ஏதாவது கொடுப்பாங்க அவ்வளவு எதுக்குங்க சாதாரணமா நம்முடைய கால்வரி டெம்பிள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு யாராவது வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வரும்போது கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சரைக்கு அஞ்சே முக்காலுக்கு டீ கொடுப்பாங்க பாத்திரீங்களே நம்ம கால்வரி டெம்பிள் அந்த பழக்கம் இருக்கா இல்லையா ஏதாவது ஆலயத்தில் எப்படி டீ தர்றாங்களான்னு எனக்கு தெரியல அதாவது ஆலயத்துக்கு வருகிற போது உபவாச ஜபத்துக்கு கூட பாவம் உபவாசத்தோடு வருகிற போது கேட் அருகிலேயே அங்கே ஃப்ளாஸ்க் வச்சு டீ கொடுப்பாங்க மூன்றாவது ஆராதனைக்கு வெவ்வேறு தூர தூர இடங்களிலிருந்து வருகிறவர்களுக்கு அதாவது அதிக தூரத்திலிருந்து வர்றாங்க திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்கிறதால குழந்தைகளோடலாம் வர்றாங்க திரும்ப வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னா ரொம்ப கஷ்டமாயிடும் பசி எடுத்துரும் அதனால தான் நம்ம கேல்வரி டெம்பிளில் லஞ்ச் கொடுக்கிறது பழக்கமாக வச்சுருக்கோம் அதுலேயும் நம்ம கேல்வரி டெம்பிளோட சாம்பார் இருக்குது பாருங்க அது எங்கேயாவது கிடைக்குமா யோசிச்சு பாருங்க ஸோ நான் சொல்ல வந்தது என்னென்னா ஒரு நாள் நான் இங்கிலாந்து தேசியத்துக்கு ஒரு செமினாருக்காக அழைத்திருந்தார்கள் நான் போயிருந்தேன் ரொம்ப டயர்டாக இருந்தேன் ரொம்ப பசி எடுத்தது வேற இன்னொரு பக்கம் தண்ணி தாகம் வேற என்னை அழைத்திருந்த ஆலயத்துக்கு நான் போயிட்டேன் நான் ஒரு ஊழியக்காரன் அங்கே உள்ள போன நாங்கள் ஒருத்தர் உட்காந்துருந்தார் அவரை பார்த்து கேட்டேன் எனக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் அவர் கையில் ஒரு கோக் பாட்டில் வச்சுருந்தாரு நீச்சா அந்த கோக் பாட்டில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு எனது வாட்டர் வேணுமா ஆமாம்மா வாட்டர் தான் வேணும் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் திரும்பினீங்கன்னா அங்கே டாய்லெட்ஸ் இருக்கும் டாய்லெட்டுக்கு பக்கத்திலே டேப்ஸ் இருக்கும் அதில் போய் குடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஒரு ஊழியக்காரனா நான் போயிருக்கேன் சாதாரணமாக இங்கிலாந்து தேசத்துல அமெரிக்க தேசத்துக்கோ போகும்போது நிச்சயமாக அங்கே ஃபிரிட்ஜில் கோகோ பெப்சியோ இந்த மாதிரி ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அதே போல சாப்பிட்றதுக்கு கூட விதவிதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருப்பாங்க அந்த ஃப்ரிட்ஜில் கூட எல்லாமே இருந்தது ஆனால் அவர் தரல டாய்லெட் கிட்ட டேப்ஸ் இருக்கும் அந்த டேப்ஸில் போய் தண்ணி குடிச்சுக்கோ அப்படின்னாரு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஸோ அன்னைக்கு ஒரு தீர்மானம் நான் எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி சூழ்நிலை கால்வெரி டெம்பிளுக்கு யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு அவங்க போகவே கூடாது அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் சந்திச்சதுனால தான் நம்முடைய கேள்வரி டெம்பிளுக்கு வர்றவங்க ஆவிக்குரிய பிரகாரமா நல்ல ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அதே போல சரீரப்பிரகாரமா கூட நல்ல ஆகாரம் கொடுக்கணும்னு முடிவு எடுத்தோம் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோங்க நம்முடைய கால்வரி டெம்பிள்ல ஒவ்வொரு மத்தியானமும் கூட இலவசமா ஆகாரம் உங்களுக்கு தெரியுமா யாரா இருந்தாலும் கேள்வரி டெம்பிளுக்கு வந்த மத்தியான நேரத்துல பசி நேரத்துக்கு வந்தாங்கன்னா கால்வெரி டெம்பிள்ல எல்லா வருஷமா ஆகாரம் கொடுக்குறாங்க அதே போல ஆபீஸ்க்கு வந்தா வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க அத தொடர்ந்து காஃபியோ அல்லது டீயோ கொடுப்பாங்க கூட பிஸ்கட்ஸும் கூட கொடுப்பாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க அது என்னன்னா ஒரு நாள் ஒரு சகோதரன் ஒரு ஊழியக்காரர் என்னிடத்துல வந்தார் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர்ட்ட கேட்டேன் பிரதர் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு காஃபி டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது ஓகே அப்படின்னாரு உடனே நான் வேக வேகமாக போய் ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சிருந்தாங்களோ வேகமா அதை எல்லா வெரைட்டிஸ்லேயும் எடுத்த ஒரு பிளேட்டில் வச்சு அதை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் மெதுவா அதை சாப்பிட ஆரம்பிச்சு அந்த பிளேட் ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அது என்ன கேள்வி தெரியுங்களா நான் பசியோட வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுங்க அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஒரு சமயத்துல உங்களுடைய ஸ்தானத்துல நானும் பசியோட பட்டினியோட துடிச்சிருக்கேன் பசியோட கொடுமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால உங்களை பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பசியோட இருக்கீங்கன்னு பிழியப்படுகிற வாழ்க்கைதான் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளும் அன்பு சகோதரனே சகோதரியே இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா பொருளாதார பிரச்சனைகளில் இருக்கிறாயா ஆரோக்கிய குறைவில கஷ்டப்படுகிறாயா அல்லது அவமானப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா அபாயங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா காரணமே இல்லாமல் நிந்திக்கப்படுகிறாயா என்றால் கவனி இவைகளை தேவன் எதற்காக உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்றால் உன்னை ஒரு முழு பக்குவத்திற்கு கொண்டு வருகிற எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒளி வீசிக் கொண்டிருக்கிறவனாக பரிபூரணத்திற்குள் நீ போக வேண்டும் என்றுதான் தேவன் உனக்கு இவைகளை அனுமதித்திருக்கிறார் யோசிப்பு எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை பட்ட என்று கேட்டா பரிபூரணனாக ஆவதற்கு தாவிது ஏன் பா இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்ச இவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளாகி எதை கத்துக்கிட்டு இருக்க பக்குவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் பரிபூரணத்திற்குள் நான் வந்திருக்கின்றேன் தானியேல் இந்த கஷ்டங்களுக்குள்ளாக போனாயே எதை பெற்றுக் கொண்டாய் பக்குவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் பரிபூரணத்துக்கேதுவான ஆ ஒரு ஆலோசனைக்காரனாக தேவன உயர்த்தியிருக்கிறார் தானியலை போல தாவிதை போல யோசிப்பைப் போல சகோதரனை சகோதரியே நாம் எப்பொழுதும் ஒளி வீசிக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் அதற்கு பரிசுத்தம் அவசியம் இந்த பரிசுத்தத்தை பெற வேண்டுமென்றால் நாம் பிழியப்பட வேண்டும் பிழியப்படுகிற போது என்ன கிடைக்கும் பக்குவம் கிடைக்கும் இந்த பக்குவம் நம்ம என்ன செய்யும் பரிபூரணத்திற்குள் வழிநடத்தும் இந்த என்னுடைய ஆசை என்னுடைய கேள்வி உள்ளுக்குள்ள கிளீனா இருக்கியா உள்ளுக்குள்ள பரிசுத்தமா இருக்கியா அப்படி இல்ல நான் இப்பவே நீ ஜெபம் பண்ணுவியா ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாம பக்குவம் கிடைக்காது பக்குவம் இல்லனா பரிபூரணம் கிடைக்காது யோசேப்பு தானியேல் தாவீது அவர்கள் பரிசுத்தமாக வாழவில்லை என்றால் அவர்கள் அவிதமாக கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிக்க வேண்டி இருந்திருக்காது ஏனென்றால் பாவிகளுக்கு சிச்சையை தவிர வேற என்ன இருக்க முடியும் ஆனால் அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள் சிரமங்கள் மூலமாக பக்குவத்தை எட்டினார்கள் அந்த பக்குவத்தின் அடிப்படையில அவர்கள் பரிபூரணர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறினார்கள் கவனிங்க தேவன் எதை ஆசைப்படுகிறார் என்றா நல்ல கவனிங்க நீ ஒளி வீச வேண்டும் மா சகோதரியை கவனிக்கிறீங்களா சகோதரனே கேட்கிறியா நீயும் ஒளி தர வேண்டும் அதாவது விளக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்த தெளிவான அதாவது பிழியப்பட்டிருக்கிற தெளிவான எண்ணெயை கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு நீயும் நானும் எரிய வேண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரல்ல அல்லது கிறிஸ்துமஸ்க்கு மாத்திரல்ல எப்ப தெரியுமாங்க சொல்லுங்களேன் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் கவனிங்க நீதிமான் நீதியான வாழ்க்கை வாழ்வான் அது மனிதர்களுக்கு முன்பு இல்லை யாரும் பார்க்காத போதும் கூட நீதியாகத்தான் வாழ்வான் இந்த நாளில ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளலாமா மனிதர்களுக்கு முன்பாக நிதியா இருந்திருக்கிறேன் ஆண்டவரே ஆனால் இது முதற்கொண்டு யாரும் என்னை பார்க்காவிட்டாலும் கூட நீதியாகத்தான் வாழ்வேன் ஜெபிக்கலாமா மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே தூய உடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் தூய்மையை கொண்டு வரும் தூய்மையான வார்த்தைகள் எங்களை பரிசுத்தப்படுத்தும் தூய்மையான உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்களுக்கு கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவோ அதற்கு பின்னால் இருக்கின்ற உடைய திட்டம் என்னவோ எதற்காக இவைகளை அனுபவிக்க செய்கின்றீரோ அதை தெரியப்படுத்துகிறது உம்முடைய தூய வார்த்தைகள் புடமிடப்படுகிற எங்கள் வாழ்க்கையிலிருந்து பரிபூரணமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கிற வகையிலே அது போகிறது என்று கேட்ட அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறோம் உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே பலன் திறன் வேண்டும் ஆண்டவரே நான்கு பேர் மத்தியிலே இருக்கும்போது மாத்திரமல்ல தனிமையிலே இருக்கும் போதும் கூட பரிசுத்தமாக வாழ வேண்டும் தாவீதைப் போல தானியலைப் போல யோசிப்பைப் போல ஆண்டவரே அவருடைய வாலிப பிராயம் மிகவும் மிகவும் பரிசுத்தமாயிருந்தது சிரமங்கள் பக்குவத்துக்குள்ளாக வழிநடத்தும் அதன் பலனாக பரிபூரணமான ஆசீர்வாதகரமான வாழ்க்கை வாழ முடியும் அப்பேற்பட்ட குருபையை எங்களுக்கு கரளி செய்ய வேண்டும் என்று ஏசுபின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் முகவரி கல்வரி தபால் பெட்டி எண் முப்பது குக்கட்பள்ளி ஹைதராபாத் எழுபத்தி